ஹை பாசக்கார பிளேஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்ஜே கார்த்திகா சேனல். உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க கார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில ஒரு உண்மையாவே நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி பத்தி தான் பேச போறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டோரியை நம்ம கேட்கும் போதே நம்ம எல்லாருக்குமே வந்து தோணும், கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பயங்கர ஒரு மோட்டிவேஷனாகவும் பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் வந்து இருக்க போறாங்க. யாரு அப்படின்னா, ராம்குமார் இயக்கத்துல விஷ்ணு விஷால் நடிப்புல வெளியான ராட்சசன் படத்துல அம்முன்ற கதாபாத்திரத்துல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்லலாம். அவங்க பேர் என்ன அப்படின்னா, அம்மு அபிராமி. ஓகேங்களா, சோ இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். நடிகை அபிராமி பத்தி சொல்லணும்னா, 2017 வருஷம் வெளியான யாழோட சிறப்ப காணோம் அப்படின்ற படத்து மூலமா தான் சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் நடிப்புல வெளியான தீரன் அதிகாரம் ஒன்றுன்ற திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்தியோட சிஸ்டரா வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமானது, ரொம்ப ஃபேமஸ் ஆனது எதுல அப்படின்னா, ராட்சசன் படத்துல நடிச்சதுனாலதான். தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் அவங்களோட நடிப்புல வந்த அசுரன் படத்துல நடிகை அம்மு அபிராமி நடிச்சிருந்தாங்க, நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த படத்துல தனுஷோட பிளாஷ்பேக் காட்சியில மாரியம்மா அப்படின்ற கதாபாத்திரத்துல தனுஷுக்கு நிகரா நடிச்சு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தாங்க நடிகை அம்மு அபிராமி. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க புதுசா வந்து மஹிந்திரா தார்கார வாங்கியிருக்கிறாங்க. மஹிந்திரா தார்கார வாங்கினதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு உருக்கமான கதை இருக்கு. அந்த கதையை அவங்களே வந்து பதிவிட்டு இருந்தாங்க, என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல 2012 வருஷம் அவங்க வந்து 7ஆம் வகுப்பு வந்து படிச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்க வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் இருந்துச்சு. அந்த விருகம்பாக்கம் சிக்னல்ல வந்து அவங்களும் அவங்க அப்பாவும் நின்றுட்டு இருந்தப்போ இவனை வந்து பார்த்தேன். ஸோ இவனை அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருமே வந்து என்ன நினைப்போம், அவங்க லவ் பண்றாங்களோ வைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம யோசிப்போம் இல்லையா. பட் அதான் அதான் இல்லை, என்னோட முதல் காதல், முதல் கிரஷ் மஹிந்திரா தார். அந்த கார் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் க்ரஷ்ஷாமா. அவங்க இதுவரைக்கும் வந்து இப்படி ஒரு அழகான காரை பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் உண்மையில் வந்து சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பெருசாக கார் மேலே ஆசை கிடையாது, விருப்பமே இல்லாத ஒரு பெண்ணுக்கு இவன் மேலே வந்த ஆசைக்கு காதல் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. நான் என்னோட அப்பா கிட்ட கேட்டேன், யாருப்பா இவன் இப்படி இருக்கான் கெத்தா அப்படின்னு வந்து சொன்னேன். ஒரு தந்தையாக என்னோட அப்பா வந்து நான் யாரையும் சைட் அடிக்கிறேன்னு தான் நினச்சார். இப்போ நம்ம நினச்சோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க அப்பாவும் நினச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நான் பெயர் கூட தெரியாத ஒரு காரை சொல்றேன் அப்படின்னு. அப்போ அப்பா சொன்னாங்க, அதுதான் தார், செம்ம வண்டி, கெத்தா இருக்கும். இப்படி பேசிட்டே இருக்கும்போது சிக்னல் வந்து விழுந்துச்சுங்க, அந்த காரும் எங்களை கடந்து வந்து போயிடுச்சு. அப்போ நான் வந்து என் தந்தை கிட்ட சொன்னது என்னன்னா, நல்லா ஞாபகம் இருக்கு, நான் கார்னு என் வாழ்க்கையில ஒன்று வாங்கினேன்னா அது முதல்ல தாரா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய தந்தையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கண்ணே நல்லா கடினமாக நீ வந்து உழைச்சேனா உன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னாரு. இப்போ வந்து கட் பண்ணி பார்த்தோம்னா 2021, நான் இது உண்மையா அப்படின்னு என்னை நானே கிள்ளி பார்க்குறேன். இப்போ நான் தார் காரை வாங்கியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இவன் வந்து எனக்கு சொந்தமாயிட்டான். என்னோட 13வது வயசுக்கு போய் என்னை நானே கட்டி பிடிச்சி நீ சாதிச்சுட்ட அபி அப்படின்னு சொல்லணுன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புறது ஒன்றுதான், பெருசாக கனவு காணுங்க, கடினமாக உழைங்க, ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தன்னோட குட்டி ஸ்டோரியில் அழகாக சொல்லியிருந்தாங்க அம்மு அபிராமி. கண்டிப்பாங்க, அதாவது இந்த நம்ம கனவு காண்றதுக்கு வயசோ இல்லை நம்ம இருக்கிற அந்த சிச்சுவேஷனோ பொருளாதார சூழ்நிலைகளோ பெரிய விஷயமே கிடையாது. உள்ளவதெல்லாம் உயிர் உள்ளல் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாம ஏன் உயர்வான ஒன்று நினைக்க கூடாது? உயர்வான ஒன்று நினைக்கும் போது அதுக்கு கீழே ஒன்றாவது நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்கு அடுத்த படிநிலையில உள்ளதாவது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால உள்ளவதெல்லாம் உயர் உள்ளல் வள்ளுவர் சொன்ன மாதிரி, அண்ட் இப்போ நம்மளோட அம்மு அபிராமியும் அதை நிரூபிச்சு காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். சின்ன வயசு 13 வயசுல ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த தன்னோட 21வது வயசுலயே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்ன சொல்றது இல்லையா. அவங்களுடைய அந்த கடின உழைப்பு தான் வந்து முற்றிலுமா வந்து காரணம். அதுவும் வந்து அவங்களோட உழைப்புல நான் மஹிந்திரா தார் கார் வாங்கி காட்டுறேன், அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு காதல், அந்த ஒரு லட்சியத்து மேல ஒரு நம்மளுக்கு அந்த காதலும் அந்த ஆசையும் வந்து வந்துச்சு அப்படின்னாலே, ஈடுபாடு வந்துச்சு அப்படின்னாலே, நிச்சயமா சொல்றேன் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல அது வந்து கஷ்டமாவே நம்ம நினைக்க மாட்டோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிட்டு முன்னேறி போயிட்டு நாம அந்த லட்சியத்தை அடையும் போது வர்ற சந்தோஷம் எந்த அம்மு அபிராமி லைஃப்ல நடந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் நடக்குங்க. அதனால நான் ஒண்ணு சொல்றேன், சின்ன வயசா இருக்கேன் நம்மளால அதை சாதிக்க முடியுமான்லாம் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட கோலை நீங்க நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த கோலை நம்ம அடையணும்னு நினைங்க, அந்த கோலை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருங்க, கஷ்டப்பட்டு ஓடுங்க. அந்த கஷ்டத்தை கூட இஷ்டப்பட்டு நீங்க ஓடுனீங்கன்னா நிஜமா சொல்றேன் நம்மளாலையும் நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா அமைஞ்சிருக்கும். அண்ட் அம்மு அபிராமி இன்னைக்கு நிறைய பேர் மத்தியில மோட்டிவேஷனல் பர்சன் இருக்கிறாங்க.
ஸோ நம்மள நிறைய பேருக்கு நிறைய கோல் இருக்கும், நிறைய கோல் இருக்கும்னு சொல்றதை விட ஒரு கோலை நல்லபடியா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு கோலை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா அதுக்கான எஃபர்ட்டை போட்டுட்டே இருங்க. நிச்சயமா நாமளும் நம்மளோட லைஃப்ல அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம் சீக்கிரமாவே அப்படின்னு சொல்லிட்டு, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற அந்த ஒரு தாரக மந்திரத்தை இங்க முன் வச்சுட்டு, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாத ரெண்டு விஷயங்கள், நம்ம விரும்பி எது வந்தாலும் டேக்கர், நம்ம விட்டு விலகி எது போனாலும் டோன்ட் கேர். ஸோ எதை பத்தியுமே கவலைப்படாம இப்ப மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா கலகலப்ப ஹாப்பியா ஜாலியா இருங்க. அதுக்கு நம்மளோட ஆர்ஜே கார்த்திகா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருங்க. அண்ட் நம்மளோட ஆர்ஜே கார்த்திகா சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் தெரியுங்க. அப்போ தான் நான் இப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ண உங்க நோட்டீஸ் வந்திருக்கும், நீங்களும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அம்மா அபிராமிக்கு விஷ் பண்றதா இருந்தாலும் நீங்க விஷ் பண்ணலாம். ஓகேங்க, திரும்பவும் உங்களை நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்த்தியின் குட்டி ஸ்டோரியில உள்ள கார்த்தியின் கதி ஜோக்லயே உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க் யூ சோ மச், டா பை, டேக் கேர். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே, நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.